தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா 12 மெகாபிக்சல், 16 மெகாபிக்சல், 48 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். பட் நல்ல ஃபோட்டோ எந்த கேமராவில் வேணாலும் எடுக்க முடியும். ஆனால் நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நல்லா வர வேண்டிய ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சமாக சொதப்பி போயிடும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சொதப்பெல்லாம் இனிமேட் இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு தெரியணும். இந்த வீடியோவில் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஃபோட்டோகிராஃபி மிஸ்டேக்ஸ் என்னன்றதை தான் சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க, சூப்பரான இமேஜஸை எடுக்கலாம். நம்மளில் பல பேர் சுயநலமாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், பொதுநலமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ இப்போவே ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம மட்டும் நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்காதவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணால் எல்லாருமே கற்றுக்குவாங்க, எல்லாருமே சூப்பர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, முதல் விஷயம், நம்ம கையில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பாக்கெட்டில் வைப்போம் இல்லை டேபிளில் வைப்போம், திருப்பி திருப்பி எப்படியும் வச்சுட்டு இருப்போம். ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுப்போம், கேமரா ஆன் பண்ணுவோம், எடுத்துருவோம் இல்லையா? இதைத்தான் நார்மலாக செய்வோம். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, இந்த கேமரா லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம கவரோ ஸ்க்ரீன் ப்ரொடக்டரோ எதுவுமே போடுறது கிடையாது. அப்படியே போட்டாலுமே அது மேலே டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் நல்ல இமேஜ், அடடா இது எடுத்தே ஆகணும்லாம் நினச்சி நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக தொடச்சிட்டு எடுக்கிறது லென்ஸை ரொம்ப நல்ல விஷயம். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான இமேஜ், கரெக்டான கலரில் எல்லாமே எப்படி இருக்கோ நீங்கள் பார்க்குறது அப்படியே வரும். அப்படி இல்லைனா நிறைய டைம் இப்படி பார்க்குற வீடியோ ஒரு சில டைம் இப்படி தான் இருக்கும். இரண்டாவதாக, கிரிட்டை யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிரிட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சிம்பிளாக அந்த கேமரா ஓப்பன் பண்ணோன்னே எப்படி வருதோ அப்படியே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்கள் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும் கேமராவில், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது 3:3 இருந்தாலும் சரி, இல்லை 4:4 இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலுமே சரி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து வச்சுக்கோங்க. அது எதுக்கு கிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக எடுக்கிறத விட இந்த கிரிட் இருந்துச்சுன்னா அது ஒரு லைன் வந்து வந்துடும். அப்படி லைனை பார்த்து எடுக்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், அது எந்த இடத்துல வருது, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, கொஞ்சம் நம்ம கிராஸாக பிடிக்கிறோமான்றதெல்லாம் வந்து கரெக்டாக தெரியும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான இமேஜ் வந்து எடுக்க முடியும். அண்ட் இது மட்டும் கிடையாது, நீங்கள் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்றதை அப்கமிங் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சொல்கிறேன். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பெருசாக வந்து வந்துடும். எடுத்துகிட்டு பார்த்தா ஆஹா நல்லா இருக்கே, டிக்டாக்ல வீடியோ போடலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுமே தவிர, அதோடைய குவாலிட்டின்றது நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபுல் சென்சார் குவாலிட்டி வந்து வராது. ஸோ நமக்கு அந்த ஃபுல் குவாலிட்டி வேணும், ஃபோட்டோஸ்லேயே இருக்கட்டும் வீடியோஸ்லேயே இருக்கட்டும், அந்த ஃபுல் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக வைக்கணும். ஸோ 3:4 அப்படின்றது தான் நார்மல். ஸோ உங்களுடைய லென்ஸில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து கவர் பண்ண முடியுமோ 3:4 எடுத்தீங்கன்னா கவர் ஆகும். 1:1 இல்லை 16:9 இல்லை 18:9 இந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே அப்படியே அப்லோட் பண்ணுறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்குமே தவிர, சைடில் ஏதாச்சும் இடத்துல கொஞ்சம் க்ராப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு 100% எடுக்கக்கூடிய ஃபுல் கிளாரிட்டி அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ 3:4 வச்சால் கரெக்டாக இருக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் அப்படி எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தீங்கனாலே அதோடைய கிளாரிட்டி போயிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க, ஒரு 10 அடி தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்தே ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க, அதே ஆப்ஜெக்டை நீங்கள் பக்கத்தில் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி பக்கத்துலேருந்து எடுக்கிறதுல தான் கிளாரிட்டி சூப்பராக வரும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ்லாம் இருக்காது, அதாவது ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த லென்ஸ் வந்து இருக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் மூலமா ஜூம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஜூம் பண்ணி இமேஜை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போதே வருது. ஸோ அதனால் அப்படி எடுக்கிறத விட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கம் போய் ஒரு ஃபோட்டோவை எடுக்க முடியுமோ உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஜெக்டை அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பராக வரும். அடுத்ததான், நிறைய பேர் இந்த வண்டியில் போகிறது இல்லை ஓடி வர்றது ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக எடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று தூக்கி போடுவாங்க பார்த்தா ப்ளர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸை வந்து எடுத்து எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, பட் எப்படி எடுத்தாலுமே வராது. ஸோ அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, நீங்கள் நார்மலாக இப்போ யாராச்சும் ஒருத்தர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை லாங் ஜம்ப் பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து எடுத்திருக்கேன், அப்படி கிளிக் பண்ணனா அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க, நம்ம கிளிக் பண்ணியிருப்போம், ஆனால் ஜம்ப் பண்ணி போய் விழுந்ததுக்கப்புறம் அது கிளிக்கே ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அது வந்து எது வேணாலும் இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை டென்னிஸாக இருக்கட்டும், இல்லை ஜம்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பலூன் வெடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ பலூனில் தண்ணி ஊற்றிட்டு அதை வெடிக்கும் போது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வெடிச்சு முடிஞ்சிட்ருக்கும், இல்லை வெடிக்கும் போது எடுத்துருப்பீங்க. கரெக்டாக வெடிச்சு அந்த தண்ணி வரும்போது எடுக்கணும்னா என்ன பண்ணணும், சிம்பிளான ஒரு ஆப்ஷன், நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பர்ஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நார்மலாக கிளிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷட்டர், அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும், டக் 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 டக்குன்னு எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன், அந்த பலூனை குத்தி ஓட்ட பண்ணிங்கன்னா அப்படியே வெடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்துடும்.
இப்போ திரும்ப போங்க, உங்களுக்கு அந்த 20 இமேஜ், 30 இமேஜ், 40 இமேஜுக்கு மேலே இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான இமேஜ் எங்க இருக்கோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, மீதி இமேஜை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க ஒரு காஸ்ட்லியான ஸ்மார்ட் போனை தான் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் வந்து கிடையாது. உங்க ஸ்மார்ட் போன்லயே சூப்பரான ஒரு ஆக்ஷன் இமேஜை வந்து எடுக்கலாம். அடுத்ததாக இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்றது இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. பட் இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதை சரியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக போய்ட்டு வைட் ஆங்கிள் வச்சு உங்களுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த சைடில், கார்னரில், டாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி வந்துடும். கொஞ்சம் இழுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த இமேஜ் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அந்த சப்ஜெக்ட் சென்டரில் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு தான் கிரிட் ஆன் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ கிரிட் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த சப்ஜெக்ட் வந்து சென்டரில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து நல்லா வைடாக கவர் ஆகும். அட் த சேம் டைம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எதை எடுக்கணும்னு நினச்சிங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டிஸ்டார்ஷனே இருந்திருக்காது. ஸோ எடுத்து எப்படி இருக்கோ அதில் நார்மலான இமேஜில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸஸும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்த மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் தான் ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிமோட் இருக்கு, நான் இந்த வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ இந்த ரிமோட்டை தவிர சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. ஆனால் நான் இப்போ இந்த ரிமோட் மேலே கிளிக் பண்ணேன்னா எக்ஸ்போஷர் அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரை விட ரொம்பவே அதிகமாக போயிடுது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷருக்கான அந்த ஆப்ஷன் வந்துடும் நம்மக்கிட்ட. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய இமேஜ் வந்து நீங்கள் எடுக்கும்போதே கிளிக் பண்ண உடனே அந்த டாட் வருது பார்த்தீங்களா, அது அப்படியே எக்ஸ்போஷர் வில கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் டார்க்காக எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் டார்க்காக ஒரு இமேஜ் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டார்க்காக இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வந்து எக்ஸ்போஷர் ஏற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும்போதே டீட்டெயில்ஸ் இல்லை, எல்லா எக்ஸ்போஷரும் அப்படியே சும்மா ஒயிட்டாக பளிச்சுன்னு அடிக்குதுன்னா டீட்டெயில்ஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்மளால் வந்து திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இமேஜை எடுக்கும் போதே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டும் சரி, அந்த இமேஜ் எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எடிட் பண்ணி அழகாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த தவிர அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே எடுக்கக்கூடிய அந்த ஒரு தவிர செய்யாதீங்க. கடைசி பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ். ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாய்ஸ் வரும். ஸோ இந்த நாய்ஸ் வராமல் எடுக்கிறது எப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அது டிஃப்ரெண்ட் சினேரியஸ்க்கும் மாறும். பட் ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அதில் நாய்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜென்ரலாக எல்லாருமே ஆட்டோ மோடில் தான் எடுப்போம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் கம்பல்சரி, அதில் நாய்ஸே வரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோ மோடை யூஸ் பண்ணாதீங்க. ப்ரோ மோட், மேனுவல் மோடுன்னு இருக்கும், அந்த மோடுக்கு போயிடுங்க. இப்போ உங்களுக்கு மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு வைக்கணுமோ, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐஎஸ்ஓ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ உங்களுக்கு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்காது. ஸோ நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒருவேளை லைட்டிங்கே இல்லாட்டியும் நீங்கள் மற்ற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பர்ஃபெக்டான இமேஜ் வந்து எடுத்துரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் டார்க்காக இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய இமேஜ் எல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பிரைட்டராக வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணி அந்த இமேஜ் வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்த இமேஜை பாருங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கும்போது செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன ஏதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் படிப்பேன். அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா என்னை டேக் பண்ணி விடுங்க, நான் நீங்கள் எடுத்த இமேஜ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி என்னன்றது ஏற்கனவே சொல்லிட்டேனோ ஓகே. சரி, மீண்டும் உங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. சீக்கிரமாகவே ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அடுத்த வீடியோவில்.